இரவின் பேய். ஒரு நாள் இன்னொரு கிராமத்துல இருந்து அவனுடைய கிராமத்துக்கு வந்துகிட்டே ராகுல் ஹைவேல இருக்கிற டிராபிக்ல தப்பிக்கிறதுக்காக அவனுடைய ஸ்கூட்டிய வைகுண்டபூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஷார்ட்கட் வழியில போனான். அந்த வழி ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்துச்சு. ஆனா ராகுல் கொஞ்சம் கூட பயப்படாம ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. ராகுல் ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தான். அப்ப வழியில ஒரு அழகான பொண்ணு லிப்ட் கேட்டு தனியா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தான். இத பார்த்து ராகுல் அவளுக்கு பக்கத்துல போய் ஸ்கூட்டியை நிப்பாட்டினான். அட, இந்த ராத்திரில இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பேரு ஷாலு. நீங்க பக்கத்துல இருக்கிற அந்த மலை வரைக்கும் எனக்கு லிப்ட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. வேற உங்களுக்கு உதவி பண்றதுதான் என்னோட வேலையே, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். வாங்க. அதுக்கப்புறம் ஷாலு ராகுலோட ஸ்கூட்டியில உக்காந்தா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஷாலு அவ கையில இருந்த கத்தி எடுத்து அவன் கழுத்துல வச்சு அந்த ஸ்கூட்டியை பக்கத்துல இருந்த ஒரு குறுக்கு வழியில ஓட்ட சொன்னான். கத்திய பார்த்ததும் ராகுல் ரொம்பவே பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவ சொன்ன வழியில ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சான். நீரா சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் ஷாலு பூத்னி ராகுலோட தலையை விட்டுக்கொண்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. வைகுண்டபுர கிராமம் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்துச்சு. ஆனா இப்ப சில நாட்களா இந்த கிராமம் இங்க இருக்கிற பேயால பிரபலமாச்சு. அந்த பேய் அதோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக இரவு நேரத்துல அமைதியா இருக்கிற அந்த வழியில வர வயசு பசங்களை அதோட அழகுல மயங்க வச்சு மலைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் அவங்க தலையை வெட்டி கொன்னுடும். இந்த ஷாலு பேய் இந்த கிராமத்துல ரொம்ப கொடூரமா ஜனங்களை கொண்டுகிட்டே இருக்கா. இது எப்ப வரைக்கும் பழி வாங்குமா? இந்த பிரச்சனை எப்ப தீருமா? ஒன்னும் புரியல. இந்த மாதிரி அப்பாவி மக்களை அதை கொண்டுகிட்டே இருக்க எவ்வளோ நாட்களுக்கு எப்படியே போகும்? இந்த பக்கம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஷாலு பேய நினைச்சு பயந்துகிட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்தாங்க. ஆனா அந்த பேய் ஒவ்வொரு நாள் இரவும் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஹைவேல இருந்து ஷார்ட்கட் எடுத்துட்டு வர வயசு பசங்களை கொண்டுகிட்டே. இங்க கிராமத்தோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து சில கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரோஹன் அவனுடைய வாழ்க்கையில வரப்போற ஆபத்தை தெரிஞ்சுக்காம அவனுடைய நண்பர்கள் கூட ரொம்ப சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கைய வாழ்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த வருஷம் ஆகாஷோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பிளானிங் என்ன சொல்லு. டேய், அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால நானே போய் ஒரு வென்யூவை புக் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? அப்படின்னா இந்த தடவை பார்ட்டி எங்க நடக்க போகுது? நகரத்துல இருந்து தூரமா ஒரு ரெசார்ட்ல நடக்க போகுது. அங்கதான் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா கிட்ட இந்த பார்ட்டிக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் எந்த மாதிரியான ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு. நாங்க அங்க இருக்கும்போது சண்டை சச்சரவு வராம இருக்குமா? நாங்க இருக்கிற வரைக்கும் அங்க சண்டை சச்சரவு நடக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல ஆகாஷோட பர்த்டேயும் வந்துச்சு. அதனால அவங்க எல்லாரும் ஒன்னா பார்ட்டிக்கு போறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனா அப்ப ரோஹனோட அப்பா அவங்க கிட்ட ஃபேக்டரியோட ஒரு முக்கியமான வேலைய சொன்னாரு. ரோஹன், இன்னைக்கு சீக்கிரமா போய் அந்த ஃபேக்டரி டெலிவரி வேலைய பாரு. ஊர சுத்த போகாத, சரியா? அவனுடைய அப்பா அப்படி சொன்னதுனால ரோஹன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போற பிளான விட்டுட்டான். இப்படி நடந்ததுனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு முன்னாடியே ரிசார்ட்டுக்கு போயிட்டாங்க. ரோஹன் வேலையை முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்படி காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ ஆகாஷ் ரோஹனை சீக்கிரமா ரிசார்ட்டுக்கு வர சொல்றதுக்காக கால் பண்ணான். ஹலோ, அடு எங்கடா போனீங்க? இங்க பார்ட்டி எல்லாம் ஆரம்பமாயிருச்சுடா, ஆனா நீங்க மட்டும் இன்னும் வரவே இல்ல. ஆஹா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, 5 நிமிஷத்துல நான் புறப்படுறேன். நீ சொன்னேன்னு நான் சிவானிய கூப்பிட்டுருக்கான்டா. ஒருவேளை நீ சீக்கிரமா வரலன்னா அவ இங்கிருந்து போயிடுவான்டா. இல்லை இல்லை, அவளை போகாம பார்த்துக்கோடா, நான் சீக்கிரமா வரேன். அடடா ரோஹன், சிவானிக்கு உன்னோட மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இதான் ஒரு நல்ல வாய்ப்பு. சீக்கிரமா ஓடுடா, ஓடு சீக்கிரமா.
அதுக்கப்புறம் ரோஹன் வேக வேகமா ஓடி அவங்க அப்பா கிட்ட இருந்த பைக் சாவியை வாங்கிக்கிட்டு ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு ரிசார்ட்டை நோக்கி போனான். அப்படி கொஞ்ச நேரத்துல ரோஹன் பாதி வழிய கடந்துட்டான். அவன் ரிசார்ட்டுக்கு போற ஹைவேல போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த டிராபிக்ல மாட்டிக்கிட்டான். அடச்ச, இப்பதான் டிராபிக் ஆகணுமா? எல்லா தொந்தரவும் இந்த ரூட்ல ஒண்ணா வந்துருச்சு. ஐயோ, இப்படி யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ரோஹன் அவனுடைய மொபைல்ல மேப் ஓபன் பண்ணி வேற ஏதாவது வழி இருக்கா ரிசார்ட்க்கு போறதுக்குன்னு தேட ஆரம்பிச்சான். அப்பா அவனுக்கு வைக்கட்டபுரம் கிராமத்து வழிய போற அந்த குறுக்கு வழி தெரிஞ்சது. ரோஹன் அந்த வழியில போகணுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா அவனுடைய போன் ரிங் அடிக்க ஆரம்பிச்சது. டேய், என்னடா இது? நீ இன்னைக்கே வந்துருவியா? சிவானி திரும்ப போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காடா. இல்ல இல்ல, அவளை எப்பயாச்சும் தடுத்துவே. நான் வெறும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரியான ரோடோ குண்டு குழி ரோடோ அந்த ஒரு பாதை இருக்குல்ல, அதுல நம்ம போகலன்னா சிவானி கண்டிப்பா போயிருவான். அதுக்கப்புறம் ரோஹன் வைக்கட்டுப்புற கிராமத்து வழியா போற குறுக்கு வழியில ரொம்ப அமைதியான அந்த காட்டு வழியில அவனுடைய பைக்க ஓட்டுனான். அந்த வழியில மனுஷங்க, பறவைங்க, மிருகங்க எதுவுமே இருக்கல. இத பார்த்தது ரோஹனுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவன் இன்னும் வேகமா பைக்க ஓட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வழியில ஒரு அழகான பொண்ணு லிப்ட் கேட்டு நின்னுகிட்டு இருக்கிறத ரோஹன் பார்த்தான். இத பார்த்து முதல்ல அவன் வண்டியை நிறுத்தாம போய்கிட்டே இருந்தான். ஆனா மறுபடியும் திரும்ப அந்த பொண்ணு பக்கத்துல வந்தான். மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டே இருந்தேன். ஆனா உங்களை பார்த்தா ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்க போல, அதனால்தான் நான் திரும்பவும் வந்துட்டேன். உங்களுக்கு உதவி வேணுமா? எனக்கு பக்கத்துல இருக்கிற மலை பக்கத்துல போகணும், நீங்க லிப்ட் கொடுக்க முடியுமா? ஹா, ஓகே, உட்காருங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஷாலு பேய் ரோஹனோட பைக்ல பின்னாடி சீட்ல உட்காந்துக்குச்சு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பேய் ரோஹன் கிட்ட மலை பக்கத்துல இருக்கிற அந்த அமைதியான வழியில போக சொல்லி சொன்னான். ஆனா நான் ஹைவேல போயாகணும், நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க. உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? ஷாலு அப்படி சொன்னதை நினைச்சு ரோஹன் பயந்துகிட்டு இருந்தான். அப்போ ஷாலு ஒரு கத்திய முதுகுல வச்சா, அதை பார்த்து அவன் இன்னும் பயந்துட்டான். ஏய், உனக்கு என்ன வேணும்? காசு வேணும்னா எடுத்துக்கோ, ஆனா என்ன விட்டுரு. நீ இப்ப பைக்கை எடுக்கல, உன்னோட உயிரை நானே எடுத்துப்பேன். ஷாலு அப்படி மிரட்டினதும் ரோஹன் வேற வழி இல்லாம ரொம்ப ஸ்பீடா வண்டிய மலைக்கு ஓட்டினான். ஆனா பைக் கொஞ்சம் முன்னாடி போனதும் ஒரு பாறையில மோதி கீழே விழுந்துருச்சு. அதனால ரோஹனும் கீழே விழுந்துட்டான். ஆனா அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹன் எப்படியே சமாளிச்சு எழுந்துருச்சு நின்னான். இந்த பொண்ணு திடீர்னு எங்க போனா? அந்த பொண்ணு என்ன ஒண்ணும் பண்ணல, சீக்கிரமா நான் இங்கிருந்து போயாகணும். ரோஹன் மெதுவா பைக்கை நோக்கி போனா அப்போ அந்த ஷாலு பேய் அங்க வந்துருச்சு. ஏண்டா, உனக்கு பைக் சரியா ஓட்ட வராதா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கட போக பாக்குற நீ? இங்க வந்த யாருமே என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனதே இல்ல, இப்ப நீயும் சாக போற. அப்படி சொல்லிக்கிட்டே ஷாலு ரோஹனை தாக்க வரும்போது அப்ப ரோஹன் அந்த பேய்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அவனுடைய பைக்கை எடுத்துட்டு ரொம்ப ஸ்பீடா அங்கிருந்து கிளம்புனா. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து ஹைவேக்கு வர வரைக்கும் எந்த இடத்துலயும் வண்டிய நிப்பாட்டல. அதுக்கப்புறம் ஹைவே கிட்ட வந்து ஒரு டீ கடையில நின்னா. என்ன ஆச்சுப்பா? மூஞ்ச பார்த்த ரொம்ப பயந்துருக்கிற போல தெரியுது. என்ன ஆச்சுப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? டீ கடைக்காரன் கேட்டதுக்கு அப்புறம் ராகுல் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொன்னான். அதே எல்லாத்தையும் கேட்டதும் அவன் ரொம்ப ஆச்சரியமா ரோஹனை பார்த்தான். இங்க பாரு தம்பி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. அந்த பேய் கிட்ட இருந்து நீ தான் தப்பிச்சு இங்க வந்திருக்கப்பா. இன்னைக்கு வரைக்கும் அது பழிவாங்க நினைச்சு யாரும் கூட உயிரோட வந்ததா சரித்திரமே இல்ல தெரியுமா? நீ எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே இந்த கிராமத்துக்கு மட்டும் திரும்ப இந்த மாதிரியெல்லாம் வந்துடாத. டீ கடைக்காரர் சொன்னதை கேட்டதும் ரோஹன் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவனுடைய பைக்ல உட்காந்து அவனுடைய வீட்டை நோக்கி கிளம்புனான். இன்னிலிருந்து பொண்ணுக்காக நான் எந்த ஷார்ட்கட்டையும் எடுக்கவும் மாட்டேன். எந்த பொண்ணுக்கும் கூட நான் லிஃப்டே கொடுக்க மாட்டேன்.